ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கிச்சா வ்ளாகர் யூடியூப் சேனல் ஃபைனலி ரீச் இன் ஓடபள்ளி இறைவா ஆத்து ரீச் ஆயிட்டோம் டேய் செருப்பு மிஞ்சி போச்சுடா இதோ கொஞ்சம் வராண்டா மாதிரி இருக்க மாதிரி பண்ணுறேன் ஏய் ஏய் முள்ளு கலசாரை போட கசாரை இப்பலாமே இந்த கோழியை தான் நம்ம வந்து 1.5 கிலோ கோழி நம்ம இன்னைக்கு கிரில்லா சமைக்க போறோம் ஒரு கோழிக்கு தேவையான மசாலா இது பல கட்டற போட்டோ எடு நேத்ரியா இல்ல இல்ல எடுக்கல இரு வாம் ட்ரில்லுடன் தில்லுடன் போஸ் இது தெரியாது இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் இருந்தா வந்துரணும் வர மாதிரி கொடைக்கிறாங்க வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னு ஒரு ஆட்டைய முழுசா சமைச்சு இந்த மாதிரி வெச்சு சாப்பிடலாம்னு இருக்கோம் செத்து போயிருவீங்க ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கிச்சா வ்ளாகர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு சிறப்பான தரமான ஒரு விளாக் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரில் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் தா பாருங்கள் என் பின்னாடி பாருங்கதா நாங்கள் மூணு பேர் இன்னும் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கறி எடுக்க போயிருக்காங்க கறி எடுத்துட்டு அப்புறம் இலைய எடுக்க போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் எடுக்க போயிருக்காங்க அடுத்து நாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து இன்றைக்கி போய் மசாலா பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டோம் பாருங்கள் மசாலா பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டோம் இன்னும் அவங்க வந்து கறி எடுத்துகிட்டு அப்புறம் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வரஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னு தான் இருக்குது ஸோ மறக்காமல் நம்மளுடைய வீடியோ பாருங்கள் ஸ்டே டியூன் ஸோ இப்போ நாம அங்கே போய் வெயிட் பண்ணுவோம் அவனுக்கு வரானுங்க பாரு அவனுக்கு கவரேஜ் அவனுக்கு வந்தால் தானே பின்னாடி தானே செல்ஃபியில் அப்படியே கேமரா கேமரா மாட்ட முடியாது சரியா ஓடபள்ளி இறைவா இங்கெல்லாம் வீடியோ எடுக்க கோட்டை அடி பண்ணுங்க இங்க கோட்டை அடி பண்ணுங்க இங்கடா இடம் இருக்கா இல்லையா பன்னி பயல முட்டா பயலுல பன்னி வா தாண்டி வா நண்பர்களே இப்ப நம்ம எங்க ரீச் ஆயிட்டோம்னா ஆத்த ரீச் ஆயிட்டோம் ராஜ நீ ஏதோ சொல்லுவிய டேய் செருப்பு பிஞ்சு போச்சுடா யோ வார்த்தை பேசாத சமாதானமா கிரில் எல்லாம் ஈஸி தான் என்ன நவீனா ஒத்தாசை பண்ணுறியா ஒத்தாசை ஆட்டுக்கறியில் செம்மையாக சமைக்கிறோம் பயங்கரமாக ஒரு புடி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் யூ கெட்ட வார்த்தை சமைச்சு வீடியோ போடுவோம் ஃப்ளிப் ஃப்ளிப் மாதிரி காய்ஸ் இன்னைக்கு நாம இந்த கறி அதாவது எப்படின்னா இந்த கோழியை தான் நம்ம வந்து இன்னைக்கு முழுசாக கிரில்லாக செய்ய போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வரும் ஸோ இந்த 2 கிலோ கிரில்லை தான் நம்ம வந்து இன்றைக்கி கிரில்லு பிளேட்டில் வச்சு வேக்க போகிறோம் ஸோ ரொம்பவே அப்புறம் இது எத்தனை கிலோ ஃபன் பண்ணுங்க காய்ஸ் இப்போ நாம இந்த கோழியை தான் நம்ம வந்து 1.5 கிலோ கோழி நம்ம இன்றைக்கி கிரில்லாக சமைக்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம இந்த கோழியை ஃபுல்லாக நம்ம இப்போ கழுவிட்டு வந்தோம் புல்லு ஃபுல்லாக ஏதோ தெளிவாக சொல்லு ஃபுல்லாக நம்ம இப்போ கழுவிட்டு வந்துடலாம் ஒரு கை வந்து எடுக்குது டண்டன் 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 இந்த பார்ட்ஸ் உடைய இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இது அல்ல ஏதோ பேசுறல என்ன பேசுறது எனக்கு ஏதோ லீடு குடுறா அப்பறம் நான் இது லீடு கண்டன்டா நான் இங்க சமைக்க வந்திருக்கேன் இதெல்லாம் எப்படி மூடுறா என்ன எப்படி சமைக்க வந்த ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்து சமைக்க வந்திருக்கற சல்லா எப்படின்னு சொல்லு எப்படி
ஏ கழுவுற மாதிரியே ரொம்ப நேரம் ஆக்சன் கொடுத்துட்டேன். அந்த பவுல்ல தண்ணி ஊத்தி எடுத்து போலாம். என்ன இந்த வீடியோ போட முடியுமா? ஏன்? கிளம்ப நம்ம எல்லாம் பேசிட்டு. ஆமா. அதெல்லாம் வீடியோவே எடுக்கலையா? அதெல்லாம் போட தேவல இங்க இருந்து சமைக்கிறோம் ஃபிரண்ட்ஸ். இங்க இருந்து நெல்ல பேசு. இது சர்ப்ரைஸான விசிட்னு சொல்லு. கோழி இப்ப நம்ம ஃபுல்லா கழுவிட்டோம். போது கோழியவே பிரேம்ல காட்டிட்டே இருந்தா போதுமா? கோழி பக்கம் கோழி ஈரல் கொடுத்துருக்காங்க. இந்த கோழி ஈரல் அதையும் ஏய் என்னடா ஃபோன் வாங்கினா மைக் கொடுத்த மாதிரி சொல்கிற, ஹெட்செட் கொடுத்தாங்க, சார்ஜர் கொடுத்தாங்கன்னா ஈரல் கொடுத்துருக்காங்கங்கிற. அவர் என்னன்னு பேசுறேன். கோழி ஈரல் கொடுத்துருக்காங்களாம். இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க நம்ம ஃபன் பண்ணுற கை சமைக்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், என்ன பண்ணுறீங்க? அடுப்பு ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் வந்தா வைக்க வைத்தான். அப்படிங்களா? யார் அடிப்பு ரெடி பண்ணது? இஸ்மி. இஸ்மினா மிஸ்டர் சைக்கோ. மிஸ்டர் சைக்கோ, சைக்கோவா? நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன கொடுத்தீங்க? எங்க இருந்து எடுத்து கொடுத்தீங்க? மலையில இருந்து உதித்துதா? கோழி வந்துருச்சு. கோழி பாருங்க ஃபுல்லா கழுவிட்டோம், ரொம்பவே நீட்டா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவர் யாருன்னா, இவர் தான் முகேஷ். இவரை அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. இவரை தான் நம்ம சமைக்க போறோம். பவுல்ல எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்றா? பவுல்ல போடுங்க. பவுல் பவுலிங்க பவுல எடுத்து தனியா வச்சுட்டு போடுங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தனியா ஈரல மட்டும் தனியா வச்சு சுட்டுக்கலாம். எப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணுவ? ரிலீஸ் ரிலீஸ் டைம் ஆகும். ஒரு வாரத்துல இவனுமே ப்ராப்பரா எடுக்கலடா. அப்புறம் என்னடா பண்றது? ஏய் வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆகல, நீ செத்த. சரி அப்பனா எப்படி ப்ராப்பரா எல்லாம் எடுக்கணும்ல? பேசி தானே எடுக்கணும். எவ்வளோத்த கலகல பேசினதான் எல்லாருமே நல்லா இருக்கும். கல 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 கலன்னு பேசு. என்ன பேசுறது? ஏதோ அசிசியமா பேசு. அப்படியே போடுற கெட்ட வார்த்தையெல்லாம் பாரு, சூப்பரா இருக்கும்டா. அறுக்கிறது கூட கத்திவீங்களா? இந்த நத்தையை போய் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். போடா சொத்த. ஏய் இதை கட் பண்ணி கொடு. அது சாப்பிட்டு அப்புறம் இருக்கும். பச்சையா இருந்தது தெரியல. நான் எல்லாம் சாப்பிட்றானுங்க. ஸ்டோரேஜ் இருக்கா? நம்ம கோழிக்கான மசாலா தான் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சத்தி மசாலா என்ன சமைச்சா காட்ட வந்திருக்கிற இங்க எப்படி எப்படி சமைக்கலான்னு. அப்படியே போடு சத்தி மசாலா. சரி மசாலா போடுறோம். ஃபர்ஸ்ட் வரமிளகு தூள். என்ன கட் பண்ணிருக்கிற நீ? ஒரு வேலைக்கார மாதிரியா பண்ற? மிளகா பொடியே அவதானே பிக்க முடியும். என் பாக்கெட் என்ன வேற வேணும்? ஓட்ட சின்னதா இருக்கா? ஒரு கோழிக்கு தேவையான மசாலா அது. இது கூட இவ்வளோ. அடுத்து பெப்பர். பெப்பர் ஆனா கொஞ்சம் பெப்பர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனா பெப்பர் ஆனா இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் போடு. அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ போட்டு கலக்கானா. நீ சொரணம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இப்போ கலக்கானா இருங்க. ஸ்பூனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கரம் மசாலா 5 ரூபா. கரம் மசாலா. கிராம் மசாலா. கரம் மசாலா. அடுத்து கிராம் மசாலா. கிராம மசாலா சிட்டி மசாலான்ட்டு. அடுத்து கரம் மசாலா. தயிர் வேண்டும் இல்லையா? தயிர் வேண்டும். இதுக்கே 70 ரூபா. என்னோட ஒரு என்னடா நியாயம் பேசுறீங்க? இது வீடியோடா? என்னடா உங்கராம எனது பேசிட்டு இருக்கு. அடுத்து உப்பு, தூள் உப்பு. இன்னும் கொஞ்சம் போடு. இங்கே நிறைய பேர் சொரணம் கட்டவங்க இருக்கான். இப்போ கலக்க. எப்படா கலக்குவீங்க? கோழி மேல தடவுங்க. கொஞ்சம் எதுக்குடா எண்ணெய்? எண்ணெய் வந்து சிக்கனை வச்சு அது மாதிரி லைட்டா லைட்டா அப்ளை பண்றோம். அந்த அடுத்து எண்ணெய் லைட்டா விட்டு போதும் 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 போதும். பிணைஞ்சு சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிடு. போதும்டா போதும்டா. இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். ஏ கலக்குவேன் கலக்குவேன் பட்டங்கட்டி கலக்குவேன் கிருஷ்ணமூர்த்தி. லைட்டா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அந்த பவுல் வந்துச்சுல அந்த அப்படியே பிள்ளையார் செஞ்சு எங்க அந்த பவுல் அந்த பவுல் தண்ணி யூஸ் பண்ணு. ஊத்தே கங்கை அம்மா. இன்னும் ஊத்தே. நல்லா கொல கொலன்னு க்ரீம் மாதிரி அப்ளை ஆகணும். ஊத்தே. பொட்டு பொட்டா ஊட்டிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். கொஞ்சம் சேர்த்து நீங்க இத்தல் உண்டு இத்தல் உண்டு போட்டுக்கிட்டு நல்லா அள்ளி சாப்பிடுங்க. ஏ போதும். இந்த வீடியோ போட்டோ எடுத்துட்டேனா? அது போட்டோ எடுக்கல. ஒன்லி வீடியோ. தனியா ஒரு போட்டோ எடுக்கணும். போன் கோழி எடு. இஞ்சி பூண்டு எதுக்கு எடுக்கடா? கோழி எடு. மிளகா எதுக்கு? மிளகா பச்சை மிளகா எதுக்குடா? போட்டோ என்ன என்ன எதுக்கு மிளகா கட்டுற? போட்டோ எடு. நான் எடுத்துறியா? இல்ல இல்ல எடுக்கல. இரு. எல்லா அண்ணி வேஸ்ட். ஓ எல்லா அண்ணி வேஸ்டா?
பஜ்ஜி கடைக்காரமா சீக்கிரம் போசோமா. ஏய் ஏண்டா ஒரு கோழி போட்டு எல்லாரும் இவ்வளோ சின்னப்படுத்துறீங்க. கைஸ் இவர் பேர் என்ன? கோல் பாண்டி. அநியமா எண்ணெய் கீழே ஊற்றியாது கிருஷ்ணா. ஒரு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற. காலெல்லாம் என்ன கோழி கால் இல்லையா? இவன் காலில் கோழி வேணும். எல்லாரும் கூட்டமாக இருக்காங்க. எவனோ ஒருத்த மாஸ்க் போட்டிருக்காங்களா? நீ போட்டிருக்க முதல்ல. ஓ ஒன்றும் போட்டுக்க வேண்டாம். ஏய் இங்கே வந்து என்ன பண்ணால் ரெட் கலர் போட்டு வேஸ்ட் எடுத்து போடுறேன். அதுலயே கோழி ஏ நல்லா அப்ளை பண்ணுங்க. சப்பை கேட்டலாம் பாத்தீங்கன்னா உள்ள சப்பை நல்லா விரிச்சு உள்ள அப்ளை பண்ண. ஏ சொல்லிட்டியா? என்ன விரிச்சா? எல்லாரும் வாங்க நீட்டா பேசுங்க. ஏ ஒருத்தங்க பார்த்து எப்பயுமே காப்பி பண்ணாத. என்ன ஜோடி சேர்றியா? வீடியோக்குள்ள வரியா? செருப்பால அடிப்பேன். வீடியோக்கு சம்பந்தம் இல்லாம ஜந்துவா உட்கார்ந்து இருக்க. அதை தூக்கி வெளிய போடுங்க. எடுத்து காமிடாங்க ஈரல்ல. பாத்துருக்க மாட்டாங்களா? ஏன் கோழி சமைச்சிருக்க மாட்டாங்களா? என்ன பண்ண அதை மட்டும் ஏன் போடுறேன்? ஆ சப்ஸ்கிரைப்லாம் அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுவோம். ஏய் அந்த கையில் என்ன தடவுறா? அதே கோழிக்கு தடவியாடா. அவன் கையில் குடுறா சாந்தா. டே கையில் குடுறா. நான் பிடிக்கோ. எப்படி இருக்கு? காஞ்சன மாதிரி இருக்க. கத்திடு கத்திடு. நான் பிடிச்சிருக்கேன். ஓதுண்டா காய போடலான்டா. எவ்வளோண்டா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? நீ இந்த கோழியே எனக்கு வேணான்னு சொல்லி போகிற வரைக்கும் நாங்கள் சமைப்போம். கோழிய முடிச்ச நீ வே வச்சு பார்த்ததே இல்லையா? வெயிடா 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 வெயிடா. என்ன பண்ற? கோழி தானே காய வச்சு வச்சிரு. கம்பி வட திங்க போறோம். கம்பி போய் வேக வச்சுட்டு இருக்கீங்க. கோழி எடுத்துட்டு வந்து வைங்கடா. என்ன அஞ்சு நிமிஷம் கூட ஆகலையா? அஞ்சு நிமிஷம் போதும். பத்து நிமிஷம் தான் வீடியோல சொல்லுவாங்க. நம்ம அஞ்சு நிமிஷம் போறேன். தாய் கூட கடைசி அந்த கோரிசோட படத்துல பஸ் ஸ்டாண்ட்ல போவாங்கல்ல. அவ வரும்போது நல்லா ஜாலியா தானே வருவான். போகும்போது முட்டி அழுதுட்டு போறான். எந்த படத்துல? சொந்தக்காரன் தெரிஞ்சிடும். சரி இது எதுக்கு இப்ப இந்த கதையை பேசிட்டு வரும்போது நல்லா ஜாலியா வருவோம். போகும்போது அழுதுட்டு போகும்போது அழுதுட்டு போவான். அதான் கேட்க போகும்போது சந்தோஷமா போகணும். அது மாதிரி அதுல கேளு. நீங்க கேளுங்க. நீ சொல்ற டவுட் கேக்குறாங்க. கேமரா திரும்பணும்னா சைலண்ட் ஆயிடுறீங்கல்ல. கூச்சம். வேலைக்காரி நவீன் அளவுக்கு கருகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கருக்குனா நல்லா வெந்துருச்சு. எவ்வளவு நேரம் இது வேணும்? ஆல்ரெடி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்த படி போய் வெந்துருச்சு. நல்லா உள்ள போகுது. கிளி பரோட்டா கிளி சிக்கனே அப்படி போகுது. கிளி சிக்கன் தவான் வேணும். அதுல போட்டு பண்ணணும். சும்மா இல்ல தவானா? தவான் கிச்சன். வாவ். இப்ப இந்த கறி எல்லாம் வெந்துருச்சு. ஸோ இந்த பீஸ் கோழி வந்து நண்டு நேராக நிமித்தி கூட விடலாம். ஆஹா அவ்வளோக்கா முடியாது. படுக்குதான் விடணும். கிரில்லு சும்மா மரம் மாசாக இது பண்ணிட்டுருக்கு. வெந்துட்டுருக்கு. அப்படியா? தெரியல வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்தா போதும். ஓரளவுக்கு வந்துச்சு. மசாலா நல்லா உள்ள அப்ளை ஆயிருக்குது. டேஸ்ட் அப்படியே தெரியுது. கறியில நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுக்கு காரமும் தெரியல. இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா சாப்பிட ரெடி ஆயிரும். டேஸ்ட் வேற லெவல்.
கம்மியா இருக்கு உப்பு நல்லா ஏய் கொஞ்சம் வேவும்டா அத இந்த கொஞ்சம் வேணும் உப்பு காரம் எல்லாமே பக்கவா இறங்கி இருக்கு அப்ளை ஆனதுல கிரில் மாதிரி தான் இருக்கு இது வேவணும் வேவணும் உள்ள மட்டும் வெந்துச்சான் தெரியல கொஞ்சம் டவுட்டா இருக்கு அது மட்டும் பாக்கணும் சீ நெருப்பு அஞ்சி போச்சு இந்த வீடியோல நான் மொத சேவ் பண்ணிடுறேன் ஸ்டோரேஜ் எல்லாம் வந்துடியா 256 256ஆ அது போனா லேப்டாப்பா 20 ரூபா தானே டேய் 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 19 ரூபா இருக்கா இந்தடா 1 ரூபா தான் வாடியா தில்லுடன் போஸ் கறி அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் பிச்சு போட்டா நல்லா இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கானுங்க ஒரு வீடியோ குடுறானுங்களா திங்கதம் சொல்லி இருக்கானுங்க பெப்பர் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அடிபொலி இதுதான் அந்த சிக்கனோட நிலமை செம காரம் நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வெந்தா போறோம் நல்லா இருந்திருக்கும் பயங்கரமா இருந்தது பாருங்க 5 நிமிஷம்ல எந்த அளவுக்கு கொடிச்சிருக்கானுங்க பாருங்க ஒரு கோழிய கழுகு கூட பிடிச்சிங்க சிக்கிவிடுங்களா விட்டா நெக்ஸ்ட் டைம் ஒரு கோழிய 6 பேர் ரேப் பண்ணிட்டாங்க அது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னு இருக்கறோம் ஒரு ஆட்டையே முழுசா சமைச்சி இந்த மாதிரி வெச்சு சாப்பிடலாம்னு இருக்கறோம் செத்து போயிருவீங்க பாத்தீங்களா இப்ப கறி சமைக்க போயிட்டு இருக்கோம் கறி சமைக்க போயிட்டு இருக்கோம் கறி சமைச்சிட்டு வந்துரோம் திரும்ப போட்டு வந்தோம் गाइस இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கறி எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு இப்ப நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம் வீட்டுக்கு போகாம சுடுகாட்டுக்கு போவேன் வீடியோ பண்றேன் சரி வீட்டுக்கு போலாம் பை ஆமா இவன் டெய்லி அப்டேட் சும்மா இங்க பாரு